எங்கு பார்த்தாலும் மனித உடல்கள் வரிசை வரிசையாக அடுக்கி வைத்து பெட்ரோலை ஊற்றி எரியும் சடலங்கள். இந்தியாவினை உலுக்கி வரும் கொரோனாவின் இரண்டாம் அலை தாண்டவம். ஒரு பாலத்திற்கு அடியில் குவியல் குவியலாக சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த புகைப்படமானது பார்ப்போர் நெஞ்சை பதகளிக்கும் வகையில் இணைய தளங்களில் வைரலாகி வருகின்றது. இத்தனை கோர அவலங்களை பார்த்தாவது கொரோனாவின் அடுத்தடுத்து வரும் அலைகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இரண்டாம் அலை கொரோனா பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த அலையானது முதல் கொரோனா தொற்றை விட ஆபத்தாக இருக்கும் என்று ஏற்கனவே விஞ்ஞானிகளும் எச்சரித்து பன்மடங்கு பாரிய வீரம் கொண்டது என்றும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தனர். ஆனால் இவ்வளவு கொடூரமாக தாண்டவம் ஆடும் என மக்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்திருந்தால் இவ்வளவு அசால்ட்டாகவும் இருந்திருக்க மாட்டார்கள். முதல் அலை பரவும் போது அசால்ட்டாக இருந்தவர்கள் கூட இப்போது பீதியும் கலக்கமும் சூழ்ந்து காணப்பட்டு வருகின்றனர். ஆராய்ச்சியாளர்களோ ஒன்றும் புரியாமல் விழித்தும் தவித்தும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கான தீர்வில் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு ஈடுபடுத்தியும் வருகிறார்கள். இந்த தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்றது போல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் கொரோனாவினால் 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கும் சோகம் நடந்துதான் வருகின்றது. இதைவிட சோகம் என்னவென்றால் இவர்களை அடக்கம் கூட செய்ய முடியாமல் உறவினர்கள் தவித்து வருகிறார்கள். பல நகரங்களில் கூட சுடுகாடுகள் இரவு பகலாக இயங்கிக் கொண்டுதான் வருகின்றன. இறந்தவர்களின் உடலை எரிக்கவோ புதைக்கவோ மக்கள் பல மணி நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டியும் உள்ளது. இப்போதைய நிலை என்னவென்றால் சுடுகாடுகளுக்கு காத்திருந்தால் வேலையாகாது என்று நட்டநடு மைதானங்களில் பிணங்களை எரிக்க தொடங்கியுள்ளனர். கொஞ்சம் பறந்து விரிந்த விசாலமான இடம் கிடைத்தால் அப்படியே பிணங்களை வரிசையாக அடுக்கி வைத்து எரித்துவிடும் சூழல் பெருகி வருகின்றது. பார்க்கவே மனங்கள் பதகளித்து போகின்றன. இப்படித்தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படங்களும் கூட இணையதளங்களில் வெளியாகியுள்ளது. இப்பொழுது கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காணொளியில் உள்ள புகைப்படங்கள் எமது ஊராக இல்லாமல் போனாலும் பார்ப்பதற்கு மனங்கள் அனைத்தும் பதை பதைத்துக் கொள்கிறது. ஒரு பாலத்தின் மீது இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. கீழே அந்த ஆற்று பகுதியில் தண்ணீர் எதுவும் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றது. ஆற்று மணலில் பிணங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு அவை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. இது போல அந்த மணற்பரப்பில் 4-5 இடங்களில் பிணக்குவியல்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சடலங்களுக்கு மேலே எதுவும் போர்த்தப்படவில்லை. வெறும் உடம்புகள் வரிசையாக கிடக்கின்றன. ஓரிருவர் மட்டும் கவச உடை அணிந்து இந்த குவியலுக்கும் அந்த குவியலுக்குமாக ஓடி ஓடி தீ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியே கரும்புகை சூழ்ந்த வண்ணம் காணப்படுகிறது. இறந்தவர்களெல்லாம் யாரோ எவரோ எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒன்று கூட தெரியவில்லை. இறுதிச் சடங்கு மட்டும் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது பார்த்தீர்களா? சீனாவில் ஆரம்பித்த கொரோனாவானது 1.5 வருடம் கடந்து மக்களிடையே இவ்வாறான கொடூரத்தை நாட்டி வருகிறது. அமெரிக்கா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளில் இப்படி சுடுகாடுகள் கிடைக்காமல் சடலங்கள் நிறைந்து வழிவதாக சென்ற வருடம் செய்திகள் வந்த நிலையிலும் இப்போது நமக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்று மனம் பதகளித்து நிற்கின்றது. சடலங்கள் எரியூட்டப்பட்டு ஆரஞ்சு நிற நெருப்புகளில் கரும் புகைகளிலும் கதரும் பதபதைக்கும் கண்ணீர்களிலும் தடுப்பூசி தட்டுப்பாடும் ஆக்சிஜன் தட்டுப்பாடும் சேர்ந்து இந்த தேசத்தின் நாடியை அசைத்து பார்த்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் மக்களே, அடுத்து வரும் நொடிகளில் கூட நாங்கள் பாதுகாப்பாக எங்களுக்கும் சமூகத்தையும் பேணி பாதுகாத்தல் நம்மவர் கைகளிலே இருக்கிறது.